தளபதி ஸ்டாலின் உள்ள கேம்பி ரோல் பண்ணியிருக்காருக்கா. சூப்பர், படத்தோட கான்செப்ட் நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு, ரொம்ப கரெக்டாக நியாயமாக பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணுன்றது பேசியிருக்காரு. ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். கரெக்டாக நடிச்சிருக்காரு, அரசியல் தகுந்த மாதிரி எல்லாம் சூப்பராக இருக்கு. எல்லாம் ஸோ மாதிரி செல்வராஜ் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படம் வேற லெவல். ராமான் மியூசிக் எப்பவுமே சொல்கிற மாதிரி நல்லா தான் இருக்கு. 10 out of 10 ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்தில், அதுதான் மெயினாக சொல்லியிருக்காங்க. ஆ, பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு, மாரி சார் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வடிவேல் சாரோட பர்ஃபார்மன்ஸ் தெரியுற மாதிரி இருக்கு. இல்லை, இது முன்னாடிலேருந்தே இருந்திருக்கணும், ஆனால் இப்போ தான் வந்துட்டு பல டேரக்டர்ஸ், ரஞ்சித் மாதிரி டேரக்டர்ஸ் இதை பேச ஆரம்பிச்சனால அதுக்கப்புறம் வர படங்கள்லையும் மக்கள் தைரியமாக பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரஞ்சித் படங்களுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்குறோம் சினிமாவில் அரசியல் பற்றி ரொம்ப ஓப்பனாக தைரியமாக பேசுறது. ஸோ மாரி செல்வராஜ் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படம் வேற லெவல். கர்ணன் பரியனும் பெரும்பாலையும் அவர் என்ன பேசியிருப்பாரோ அந்த விஷயத்தை இங்கே ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப ஓப்பனாகவும் பேசியிருக்காரு. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கலாம். இல்லை, அது அப்படி இல்லை, அது சொன்னதும் வேறு, இது இது எல்லாமே வேறு. தேவர் மகனில் சொன்னது வந்து தேவருக்குள்ளே இருக்கிற அந்த இதுதான் அவங்க கமல் சார் சொல்லியிருப்பார். இதில் அவர் சொன்னது ஃபுல்லாக மாமன்னனில் என்ன நடக்குதோ ஆல் ஆர் ஈக்குவல் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வேறு, இது இது வேறு. அவர் கடைசி படம் இதுன்றது எல்லாருக்கும் ஹாப்பி. இந்த படம் அல்டிமேட்டாக இருக்குது. அவர் இந்த படத்தோட நடிக்காமல் நிறுத்திட்டு போனாலும் வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அந்த மூவி வந்து இந்த சொசைட்டிக்கு அவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு அது இந்த ஒரே படத்தில் சொல்லிட்டாரு. நான் மேபி அவர் ஃபியூச்சரில் ஒரு சிஎம் ஆனார்னு வச்சுக்கோங்களேன், உதயநிதி ஸ்டாலின், நான் இந்த சொசைட்டிக்கு என்ன சர்வீஸ் பண்ணுவேன், வி ஆர் ஈக்குவல் மென் அண்ட் விமன், அந்த மாதிரி நோ டிஸ்கிரிமினேஷன்ஸ், நோ கேஸ்ட், நோ ரிலிஜியஸ், வி ஆர் ஈக்வாலிட்டி. இட் வாஸ் குவைட் ஃபென்டாபுலஸ். ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் டாப் டு தி கோர் தான் சொல்ல முடியும். அவங்க பெஸ்ட்டுன்னு கூட சொல்கிறதுக்கு அந்த வார்த்தை கிடையாது. பெஸ்ட்டையும் தாண்டி என்னமோ செம்ம ஃபென்டாபுலஸ் பர்ஃபார்மன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மாரி செல்வராஜ். கீர்த்தி சுரேஷ் வந்து கொஞ்சம் இது இது இருந்தது, பட் பர்பஸ்ல வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணி கூட சூப்பராக பண்ணுது. எல்லா படமும் வந்து பயங்கரமான ஆக்டிங் பண்ணுறாரு. வடிவேல் சரோட ஆக்டிங் வந்து இட்ஸ் நெக்ஸ்ட் லெவல் மாதிரி இருந்தது, செம்ம ஆக்டிங். உதயநிதி சார் கூட நல்லா பண்ணியிருந்தார். ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து ஒரு வேற லெவல். படம் பார்த்தேன், ரொம்பவே எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. எனக்கும் திருநெல்வேலி தான். ஸோ இந்த படத்தில் வந்து சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப என்னோடய வாழ்வியலில் கனெக்ட் ஆயிருந்துச்சு. வடிவேல் சார் வந்து ஆக்ட் பண்ணலை அந்த படத்தில், அவர் ஒரு வாழ்வியலாகவே வாழ்ந்துருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு வடிவேல் சாரோட ஆக்டிங் வந்து. இந்த படம் வந்து எந்த ஒரு சமூகத்தையுமே வந்து குற்றம் சாட்டலை. இது வந்து அனைவருக்குமா எல்லாரும் ஒரு சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சமத்துவ அரசியலை தான் அந்த படம் பேசியிருக்குது. சும்மா ஜஸ்ட் ஒரு நியூஸாக எதையும் கடந்து போகாமல் அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல், அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் மாரி செல்வராஜ் சார், வெற்றிமாறன் சார், பாரஞ்சித் சார், இந்த மாதிரி இன்னும் ஒரு சில இயக்குநர்கள்லாம் அதை பட்ட வெளிச்சமாக திரையில் காட்டுறாங்கல்ல. ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். ஃபாசில் கலக்கியிருக்காப்புல, மிரட்டி இருக்கார். வடிவேல் சொல்ல வேணும், தூக்கி சாப்பிட்டார் எல்லா ஆக்டரையும். உதயநிதியும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த காலத்துக்கு இது தேவையான படம். மாரி செல்வராஜ் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் சிறந்த இயக்குனர் தமிழ்நாட்டுக்கு. வருங்காலம் இப்போ இருக்கிற இளைஞர்களை வழிபடுத்தினுகிறார். அதை பட்டியல் மக்களை வந்து அவ்வளோ தெளிவாக அழகாக வழி நடத்தி எடுத்துன்னு கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி டைரக்டருக்கு தான் வரணும்,